கொழும்பில் ஏற்பட்ட பதற்ற நிலை, 6 போலீசார் காயம். இலங்கை மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, அச்சத்தில் தடுமாறும் மக்கள். இதுவே தமது கொள்கை, பிரதமர் ரணில் வெளியிட்ட தகவல். நாடு தானாகவே முடங்கும், வெளியாகியுள்ள தகவல். இலங்கையில் வேகமாக பரவும் மற்றொரு ஆபத்து, அதி அபாயத்தில் கர்ப்பிணி பெண்கள். கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துருகிரிய எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றிற்கு அருகில் எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்த சிலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் மோதல் நிலை ஏற்பட்டுள்ளது. இதன்போது பெண்ணொருவர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 6 போலீசார் காயம் அடைந்துள்ளனர் இந்த சம்பவத்தின் போது. எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் தீர்ந்து போயிருந்த போதும் வரிசையில் காத்திருந்த மக்கள் எரிபொருள் கேட்டு குழப்பத்தில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்த 6 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கோமாகம வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று கடுவில நீதவா நீதிமன்றில் ஆயர்படுத்தப்பட உள்ளனர். நாட்டில் எரிபொருளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ள நிலையில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்திருக்கின்றனர். பல நாட்களாக கூட வரிசையில் காத்திருந்தும் எரிபொருள் கிடைக்கப்படவில்லை என மக்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மோதல் சம்பவங்கள் ஏற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எரிவாயு தட்டுப்பாடு தீவிரம் அடைந்துள்ள நிலையில் மின்சார அடுப்பினை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் மின்சாரம் அடுப்பு மூலம் சமையல் செய்து வந்த மக்களின் மின் கட்டணம் இருமடங்காக உயர்ந்துள்ளதாக மக்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். எனவே நிவாரணம் ஒன்றை வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு மக்களுக்கு ஏற்பட்ட பிரச்சினை விசேடமாக கொழும்பு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிப்பவர்களிடம் இந்த பிரச்சினை அதிகமாக உள்ளது. எரிவாயு மண்ணெண்ணை விறகு கிடைக்காததால் மின்சாரம் மூலம் வீடுகளில் குழந்தைகளுக்கு உணவளித்ததாக பல அடுக்குமாடி குடியிருப்பு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதிகரித்த மின்சார கட்டணம், மின்சாரம் அடுப்பு கொள்வரவு செய்து ஒரு மாதத்திற்குள் மின் கட்டணம் இருமடங்காக உயர்ந்துள்ளதாகவும், மேலும் சிலருக்கு அதனை விடையும் அதிகரித்துள்ளதாகவும், தாம் உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். உணவு நெருக்கடியில் எவரையும் பட்டினியில் வைத்திருக்காமல் இருப்பதே தமது கொள்கை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் காலை பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற உணவு பாதுகாப்பு தொடர்பான குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். உணவு நெருக்கடியானது எதிர்வரும் காலங்களில் நாட்டில் 4 மில்லியனிலிருந்து 5 மில்லியன் மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய போதிலும் அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் மீது அதிக கவனம் செலுத்துமாறு அதிகாரிகளுக்கு பிரதமர் அறிவுறுத்தினார். உணவு நெருக்கடியை வெற்றிகரமாக கையாள்வதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தலைமையிலான குழு ஒன்றை நியமிக்குமாறு அதில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, கலாநிதி ஹர்சடி சில்வா மற்றும் ஜனாதிபதி அலுவலகம், நிதி அமைச்சு, விவசாய அமைச்சு, ராணுவம், தனியார் பிரிவு உள்ளிட்ட குறித்த நிறுவனங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்குமாறு பிரதமர் பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போதைய எரிபொருள் நெருக்கடி காரணமாக நாடு முடங்கும் ஆபத்து உருவாகியுள்ளதாக கல்விசார ஊழியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஜித் கே திலகரத்ன தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடிகளுக்கு மத்தியில் அரசாங்க ஊழியர்கள் வேலைக்கு செல்வதில் பெரும் நெருக்கடியை எதிர்கொள்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிடம் 6000 மெட்ரிக் டன் எரிபொருளே தற்பொழுது கைவசம் உள்ளது. அடுத்த கப்பல் எப்போது வரும் என தெரியாத நிலை காணப்படுகிறது. எரிபொருள் நெருக்கடி காரணமாக பொதுமக்கள் நாளாந்த பணிகளை செய்ய முடியாத நிலையில் உள்ளனர். எவ்வாறாயினும் இந்த விடயத்திற்கு தீர்வை காணாவிட்டால் நாடு முடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை 30,000 கல்விசாரா ஊழியர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை வழங்குவதற்கு கல்வி அமைச்சர் ஜுசில் பிரேமஜியந்த இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் நெருக்கடிக்கு இது ஒரு தீர்வாகும். போக்குவரத்து நெரிசல் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஆகியவற்றிற்கு இது ஒரு நல்ல தீர்வாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ரத்னபுரி மாவட்டத்தில் இன்ஃப்ளூவன்சா வைரஸ் தொற்று நோய் ஒன்று மிக வேகமாக பரவி வருகின்றதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ரத்னபுரி கலாவணை பிரதேசத்தை அண்மித்து இந்த இன்ஃப்ளூவன்சா நோய் வேகமாக பரவி வருவதாக சப்ரகமுவ மாகாண சுகாதார சேவை வைத்திய பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணகர தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இதுவரையான காலம் வரை இன்ஃப்ளூவன்சா நோய் தாக்கத்தினால் 14 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஏப்ரல் மாதத்தில் 11 நோயாளர்களும், மே மாதத்தில் 6 நோயாளர்களும், ஜூன் மாதத்தில் 103 நோயாளர்களும் பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இந்த நோய் தாக்கத்தினால் அதிக அளவில் பெண்களவே பாதிக்கப்பட்டுள்ளனர். இதன்படி 75 பெண்களும், 33 ஆண்களும், 12 சிறார்களும் அடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பு நகர எல்லையில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகள் அடுத்த வாரத்திற்கு மூடப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் பாடசாலைகளுக்கு இணையவழி கல்விக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்வி அதிகாரிகளுக்கிடையில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் அடுத்து இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பில் ஏற்பட்ட பதற்ற நிலை, 6 போலீசார் காயம். இலங்கை மக்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி, அச்சத்தில் தடுமாறும் மக்கள். இதுவே தமது கொள்கை, பிரதமர் ரணில் வெளியிட்ட தகவல். நாடு தானாகவே முடங்கும், வெளியாகியுள்ள தகவல். இலங்கையில் வேகமாக பரவும் மற்றொரு ஆபத்து, அதி அபாயத்தில் கர்ப்பிணி பெண்கள்.